ஹாய், வணக்கம் தோழி. என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றி தான். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்ன்றது பீரியட்ஸ் முன்னாடியே நமக்கு தெரியல, ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த தேவைப்படுற வேற யாருக்காச்சும் யூஸ் ஆகலாம். நமக்கு பீரியட்ஸ் டேட் வந்ததுக்கப்புறம் தெரிகிற சிம்டம்ஸ்க்கு முன்னாடி நமக்கு தெரிகிற சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான். அதாவது கரு வந்து கர்ப்பப்பையில் பதியும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ப்ளீடிங்கை தான் நான் சொல்கிறேன். இந்த ப்ளீடிங் வந்து பீரியட்ஸ் ப்ளீடிங் மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து லைட் ப்ரௌன் இல்லை லைட் பிங்க் கலரில் ரொம்ப ஸ்பாட்டடாக தான் இருக்கும், ரொம்ப டாட் டாட்டாக தான் நமக்கு தெரியும். இது தான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு நம்ம சொல்கிறோம். கரு வந்து கருப்பையில் பதிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் வரலாம். ஆனால் இந்த ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா 25% பெண்கள்கிட்ட மட்டும்தான் தெரியும். ஏன்னா மற்ற நேரத்தில் நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது கூட அது லீக் ஆகி போயிடலாம், நம்ம கவனிக்காமல் விட்டுறலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இயர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இருக்கலாம் இல்லை மூணு நாளும் இருக்கலாம். இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட் கலரில் நிறைய ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கிடையாது, அது கண்டிப்பாக உங்களோட பீரியட்ஸாக தான் இருக்கும்ன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கருப்பதிக்கும் போது நமக்கு வரக்கூடிய அந்த ப்ளீடிங் வந்து இப்போ இமேஜில் காட்டியிருக்க மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்கும், பீரியட்ஸ் ப்ளீடிங் மாதிரி இருக்காது. அடுத்த சிம்டம்ஸ் வந்து பார்த்தோம்னா வெள்ளைப்படுதல். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் இருக்கும், ஓவலேஷன் ஆகும்போதும் இருக்கும். ஓவலேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு சமயமும் இருக்கும். எல்லாமே வந்து ஆனால் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டரில் இருக்கும். அதாவது ஓவலேஷன் டைமில் வந்து நமக்கு முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி ரொம்ப கிளியராக இருக்கும், ஸ்லிப்பரியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் வர ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்ல பிரைட் ஒயிட் கலரில் இருக்கும். பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் என்ன வித்தியாசம்னா இது வந்து நீர்த்து போன மாதிரி இருக்கும். நமக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிலாம் இல்லை, நீங்கள் பீரியட்ஸ் தான் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லை அதர்வைஸ் வந்து நமக்கு வர ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, கையில் எடுக்க முடிகிற அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது, ஒயிட்டாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து இது வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சியால் நமக்கு வர ஒயிட் டிஸ்சார்ஜ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாத ப்ரெக்னென்சியில் வர ஒயிட் டிஸ்சார்ஜில் ஸ்மெல் இருக்காது. இந்த ஒரு சின்ன வித்தியாசம் வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இந்த மாதம் கருவுற போகிறீங்கன்றத. அடுத்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிவயிற்றில் நமக்கு ஏற்படக்கூடிய வலி தான். இது வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர பெயின் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்பவே மைல்டாக இருக்கும். பீரியட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு எப்படி அடிவயிறு பேக் பெயின் வருமோ அதே மாதிரி தான் வரும். ஆனால் அந்தளவுக்கு வந்து வலி அதிகமாக இருக்காது, ரொம்ப 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 மைல்டாக இருக்கும். இதுவும் வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான். இந்த பெயின் எதுக்காக வருதுன்னா இப்போ வந்து கருப்பதித்தல் நடக்குதுன்னு இல்லையா, அப்போ வந்து யூட்ரஸ் வந்து கொஞ்சம் நமக்கு பெயின் கொடுக்கும், அந்த பெயினை தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது வந்து இம்ப்ளான்டேஷன் பெயின் தான், இது வந்து பீரியட்ஸ் பெயின் கிடையாது. இந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 days நமக்கு இருக்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த பெயின் வரும்போது நமக்கு வந்து அடிவயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா லேசாக துடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம், பட்டாம்பூச்சி அடிக்கிற மாதிரி. இதுவும் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். இந்த பெயின் மோஸ்ட்லி நமக்கு வந்து நைட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாத அழுத்தமாக ஏதாச்சும் வேலை செய்யும்போது, வெயிட்டான பொருள் ஏதாவது தூக்கும்போது, இல்லை குனிஞ்சு நிமிந்து இல்லை உட்காந்து எழுந்திருக்கும் போது நம்ம அதிகமாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து பீரியட்ஸ் பெயின் கிடையாது, ப்ரெக்னென்சிக்கானது தான். அடுத்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிறது தான். எதுக்காகனா நமக்கு வந்து ப்ரெக்னென்சி ஹார்மோன் ரொம்ப வேகமாக நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து உடம்புல வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து ஹை ஆகும். இதனால தான் இது வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு இதே மாதிரி பாடி டெம்பரேச்சர் வந்து ஹை ஆகும். இது வந்து காமனான சிம்டம்ஸ் தான் ரெண்டுக்குமே. அடுத்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்பகத்தில் ஏற்படும், மார்பகத்தில் ரொம்ப மாற்றங்கள் தெரியும், நமக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம்.
மார்பகத்தை சுற்றி இருக்கிற அந்த காம்பை சுற்றி இருக்கிற இடமெல்லாம் வந்து கருப்பான மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து கல் மாதிரி இருக்கும் மார்பகம். வந்து தொட்டாலே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், நிப்பிளும் செம்மையாக வலிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி இருக்குன்னா, நமக்கு வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பால் ஊட்டினோம் இல்லையா, அதுக்காக வந்து மார்பகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன் ஹெச்சிஜி தான். அதில் அதனால தான் வந்து மார்பகத்தில் மாற்றங்கள் வந்து ஏற்படுது. அடுத்த சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச சிம்டம்ஸ் குமட்டல் தான். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு நம்ம எதிர்க்க இருந்தால் கூட பயமாக இருக்கும். ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இதை சாப்பிடணுமான்னுட்டு அந்தளவுக்கு குமட்டல் அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து குமட்டல் இருக்காது, நெஞ்செரிச்சல் மட்டும் அதிகமாக இருக்கும். எது சாப்பிட்டாலும் வந்து அவங்களுக்கு நெஞ்சு மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி மட்டும்தான் உள்ளே இறங்கும், அதுவும் வாமிட்டாக வெளியே வந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்கன்னு. முக்கியமாக நான் சொன்ன இந்த நெஞ்செரிச்சல் வந்து நைட் நேரத்தில் உங்களை தூங்கவே விடாது, ரொம்ப நெஞ்செரிச்சலாக படுத்தி எடுத்துடும். ஹாட் வாட்டர் குடித்தாலும் அதுக்கு சரியாகாது. அதே மாதிரி இந்த குமட்டல் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காலையில் ப்ரஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷில் பேஸ்ட் வைக்கும்போது நமக்கு வந்து குமட்டல் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா பேஸ்ட் ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அது கூடவே பால் காய்ச்சும்போது வர ஸ்மெல், அதுக்கப்புறம் சாதம் வடிக்கும்போது வர ஸ்மெல்லாம் வந்து சுத்தமாக நமக்கு ஏற்கவே இருக்காது. முக்கியமாக வந்து பூ ஸ்மெல், பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் வந்து நமக்கு ஏற்கவே இருக்காது. அதெல்லாம் அங்கே வந்தாலே நம்ம திரித்து ஓடுவோம், அந்தளவுக்கு நமக்கு வந்து குமட்டல் வந்து பாடாக படுத்தி எடுத்துரும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூக்கம் வர ஆரம்பிக்கும், எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ தான் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸு. இது எப்படியோ மற்றவங்கள நீங்கள் கேர் பண்ணவே பண்ணாதீங்க, உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து சேரும்ன்றதை நீங்கள் முழுமையாக நம்பி நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் என்ன மெடிசன் எடுத்தாலும் சரி, என்ன டயட் இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்லேயே குழந்தைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கைன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களோட நம்பிக்கை தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்க அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் நம்பிக்கையை எப்போவுமே கைவிட்டுறாதீங்க. என்னடா வாழ்க்கை எதுவும் நீங்கள் ஒருபோதும் தோண்டு போயிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குட்டி பாப்பா கிடைக்கும். என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.